வணக்கம் நான் சோஃபியா இந்த வீடியோல வந்து ஒரு குர்த்தி டைப் ஃப்ராக் எப்படி தைக்கிறேன் இந்த குர்த்தியாவும் நீங்க போட்டுக்கலாம் அதாவது ஒரு லெகின்ஸோடையோ இல்லை ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோடையோ இதை போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் ஃப்ராக் மாதிரியே இதை போட்டுக்கிறலாம் ஃப்ராக்குன்னு சொல்லிட்டா ஃபுல் சைஸ் ஒரு 50 இன்ச்சு இல்லை 52 வரையும் நம்மளோட ஃபுல் நீட்டத்துக்கும் அளவெடுத்து போடுறது தான் ஃப்ராக்கு குர்த்தின்னு சொல்கிற நேரம் 45 இன்ச் உயரம் ஃபுல் உயரம் முட்டுக்கு கீழே 45 உயரம் எடுத்துட்டு எடுக்கிறது தான் இந்த இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வெட்டிட்டு நாங்கள் தச்சு உடுத்திக்கிறலாம் அந்த வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் இதுக்கு தேவையான துணி வந்து 2.5 மீட்டர் எடுத்துருக்கிறேன் இது வந்து அகலம் வந்து 44 இன்ச் துணி அகலம் குறைய துணியாக இருந்தால் 3 மீட்டர் எடுத்துக்கிறேங்க இதில் வந்து நான் ஃப்ராக் மட்டும் இந்த குர்த்தி மட்டும் தான் இந்த அதே மெட்டீரியலை போடுறதுனா 2.5 மீட்டர் போதும் நான் இடையில வந்து இதை கட் பண்ணி முன்னுக்கு மட்டும் கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு டிசைன் வைக்கிறதுக்காக தனியாக பிளேன் மெட்டீரியல் வந்து 1 மீட்டர் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு அது வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி துணி எடுத்துக்கிறேங்க இல்லை வேணும்னு சொன்னால் இதே ஷேப்லேயே நீங்கள் இந்த டாப்பை வந்து வெட்டி தைச்சு போட்டுக்கிறலாம் இப்போ இதுக்கு வந்து நான் என்ன உடம்போட சைஸோ இப்போ இதுக்கு வந்து நான் 38 சைஸ் செஞ்சு காட்டுறேன் இப்போ 38 சைஸ்னால் என்ன உடம்போட மெஷரோ அதை 4 டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் கூட்டிக்கிறோங்க அதுக்கு பிறகு தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு செய்கிறது தான் நம்ம எப்போவும் செய்கிற மெத்தடு தான் இப்போ இதை எப்படி 38 சைஸ்க்கு நான் வெட்டுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு துணியை வந்து 4 ஃபோல்டாக நான் மடித்து போட்டிருக்கிறேன் எங்களுக்கு தேவையான 50 இன்ச் உயரம் நான் ஃபுல் உயரத்துக்கு அப்படியே இதை 4 மடித்து போட்டிருக்கிறேன் துணியோட ராங் சைடு உள் பக்கம் அந்த பொட்டை பக்கம் உள் பக்கத்தை வந்து நான் திருப்பி மேலே வச்சுருக்கிறேன் நல்ல பக்கம் கீழே இருக்குது அப்போ 4 பக்கத்தையும் 4 துணி வந்து மூடின பக்கத்தை பார்த்து வச்சுக்கிறணும் வச்சுட்டு மேலேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணணும் நான் சொல்லியிருக்கிறேன் பிளவுஸ் வந்து நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ இப்போ 36 38க்கெல்லாம் ஒரு ரஃப்பாக நான் வந்து ஷோல்டர் வந்து 6 தான் வைப்பேன் அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃப்ராக் புடையிலையோ சுடிதார் புடையிலையோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வந்து ஷோல்டர் வந்து 7 7க்கு மார்க் பண்ணுறேன் 7க்கு மார்க் பண்ணியாச்சு அதே ஆமல் இறக்கட்டுக்கும் 7 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணுறேன் இது ரெண்டையும் கொண்டு போட்டுருவோம் அடுத்தது இந்த இடத்துல தான் நாங்கள் உடம்புல மெஷர் மார்க் பண்ண போகிறோம் இப்போ 38 4 டிவைட் பண்ணால் 9.5 அதோட 1 இன்ச் சேர்த்தா 10.5 வரும் 10.5க்கு மார்க் பண்ணுறேன் 10.5க்கு மார்க் பண்ணிவிட்டு இதை கோடு போட்டுக்கிறணும் அதுக்கு பிறகு தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு விட்டுக்கிறேன் நான் இதுக்கு 1 இன்ச் தான் விடுறேன் தையலுக்கு அடுத்தது நெக் பாயிண்ட்டு கழுத்துக்கு வந்து கேப் வந்து 3 இன்ச் விட்டுக்கலாம் நான் 3 இன்ச் விட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னா 2.5 கூட விட்டுக்கலாம் 3 இன்ச்சுக்கு விட்டுட்டு இதில் வந்து பின்னுக்கு வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் பின் கழுத்து 4 இன்ச்சும் முன் கழுத்து வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேராக இதை கூடு போட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே பெட்டி ஷேப் கழுத்துனா அப்படி வெட்டிடலாம் ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் ஒரு ஷேப் கொடுக்கணும் லைட்டாக வளைச்சு அதே மாதிரி இது முன் கழுத்து இப்போ இந்த தையலுக்கு உள்ள கூடையும் கூடு போட்டுட்டு ஆமோல் வளைவோம் இதுவும் ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி எடுத்துக்கிறணும் மார்க் பண்ணிட்டு இந்த 2 ஷோல்டருக்கு நடுவில் மிட் பாயிண்ட் பார்த்து இந்த கொண்டாந்து இதோட சேர்த்துக்கணும் இது வந்து பிங்க் கைடு வளைவு முன்னுக்கு வந்து இன்னொரு 1/2 இன்ச் தள்ளி உள்ளுக்கு இறக்கி இப்போ 1.5 இன்ச் வச்ச இடத்துல முன்னுக்கு 1 இன்ச் தான் வைக்கணும் இதிலிருந்து அந்த 1/2 இன்ச்சை வளைச்சு இப்படி கொண்டாந்து இதோட விட்டுறணும் அடுத்தது மேலேருந்து எங்களோட ஷேப் கொடுக்க வேஸ்ட் இடுப்புக்கு ஷேப் கொடுக்கறதுக்கு மேலேருந்து 13 வச்சுக்கிறலாம் இல்லை 14 வச்சுக்கிறலாம் நான் 14 கிட்ட ஷேப் கொடுக்குறேன் இந்த 14க்கு நேராக உங்களோட இடுப்போட மெஷர் என்ன இருக்குதோ அதை 4 பிரிச்சுட்டு 1 இன்ச் கூட்டிக்கிறேங்க நான் இங்கே வந்து 10.5 வச்சு இங்கே 9.5 எனக்கு போட்டோம்
இதுக்கு நேரா மார்க் பண்ணிக்கிறங்க. இல்ல ஷேப் வேணானா இந்த அளவுக்கே அப்படியே நேரா மார்க் பண்ணிட்டு வளைச்சு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து நேரா இந்த கூட கொண்டாந்து இதை நாங்கள் மார்க் பண்ண 9:30 இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு கீழே போற நேரம் அப்படியே இதில் வந்து இதுதான் எங்களோட மார்க் அளவு. இதில் தையலுக்கு சேர்த்துக்கிறணும். தையலுக்கு சேர்த்துட்டு இந்த கோடை வந்து அப்படியே இதோட வளைச்சு வச்சிடணும். அப்போ தான் எங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த சீட்டெல்லாம் நல்லா ஃப்ரீ ஆயிரும். இந்த இடுப்பு மட்டும் தான் உங்களுக்கு ஷேப் கொடுக்க ஒரு 1/2 இன்ச்சாவது, 1 இன்ச் கொடுக்கறதுனால ஒரு 1/2 இன்ச்சாவது ஷேப் கொடுத்தா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோத்தான் வேறு ஒன்று மேலே. இது தான் எங்களோட உடம்போட அளவு. அது வந்து தையலுக்கு விட்டுருக்குறது. இப்போ நீங்கள் தையல் போடுற நேரம் இப்படி இதுலேருந்து இது வரையும் தைச்சிடணும். இது உள்ளுக்குள்ள தையலுக்கு உள்ள எக்ஸஸ். அவ்வளோத்தான் அதை இப்போ இந்த இடத்துல முன்னுக்கு வந்து நாங்கள் இந்த 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு அந்த கிரீன் கலர் துணி கொடுக்க போகிறேன். அப்போ இதுக்கு வந்து ஒரு 4 இன்ச் கெப்பு இப்போ ரெண்டையும் நான் வச்சுட்டு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். சரியா இந்த இடத்துக்கும் ஷோல்டருக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்து மேலே கோடு போட்டுக்கிறோம். இப்போ 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பிளேன் மெட்டீரியலை அப்படியே நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த 1 மீட்டர் துணியை அப்படியே நீட்டத்துக்கு விரிச்சிட்டு இதில் வந்து 10 இன்ச் அகலத்துக்கு நான் மார்க் பண்ணுறேன். 10 இன்ச் அகலம் வச்சுட்டு நேராக கோடு போட்டுக்கிறணும். அந்த கீழே நாங்கள் நீங்கள் 45 இன்ச் குர்த்திக்கு டப்புக்கு 45 இன்ச் உயரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த 45 இன்ச் உயரத்துக்கு அப்படியே இந்த 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேங்க. இல்லை நான் ஃபுல் இதை மாதிரி 52-50 சைஸ் வச்சுரு எவ்வளோ உயரம் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அப்படியே 10 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ இதை வச்சுட்டு இது வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பாட்டு, இந்த பக்கத்துக்கு ஒரு பாட்டும், மற்ற பக்கத்துக்கு ஒரு பாட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த நாங்கள் ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துருக்குறோம் இதை வந்து இப்படி பொருத்தணும். இதில் வந்து சேர்க்குற நேரம் இந்த துண்டை வந்து இதோட சேர்த்துடணும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இதை சேர்த்துடணும். அடுத்தது நம்ம இன்னொரு பாட்டு இருக்கு தானே, டபுளாக தானே போட்டிருக்குறோம், இந்த பாட்டிலையும் ஒரு பாட்டு எடுத்துடணும். இதை வந்து இந்த பக்கத்துக்கு சேர்த்துடணும் இப்படி. அதாவது இந்த இப்படி ஒரு பாட்டும், அதே மாதிரி இந்த ஒரு பாட்டும், இந்த ஒரு பாட்டும், அப்படி இதுகளை நாங்கள் சேர்த்து முடித்த பிறகு இந்த துணி இதை நாங்கள் இதை சேர்த்துருவோம் தானே, இந்த எண்டை தூக்கிட்டு வந்து சரியாக இதில் வச்சிடணும். அதே மாதிரி இந்த பாட்டை எடுத்து இதோட வச்சிடணும். வச்சுட்டு இதை அப்படியே இவ்வளோத்துக்கு நாங்கள் தையல் போட்டுட்டு கீழே இருந்து அந்த 13 இன்ச் நாங்கள் ஷேப் கொடுக்குறோம், 14 இன்ச் அந்த ஷேப் கொடுக்குற இடத்துல இருந்து இந்த துணி அப்படியே விரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து பொருத்திட்டு எப்பவும் போல நம்ம ஃப்ராக் தைக்கிற மாதிரி பேக் பாட்டை பின்னி வச்சுட்டு முன் பாட்டுக்கு மட்டும் தான் டிசைன் போட்டுருக்குறோம். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். மடிச்சு போட்டுட்டு இப்படி நீட்ட ஸ்லீவே இந்த மாதிரி ஃப்ரக்குக்கு வச்சா அழகாக இருக்கும். நான் இப்போ இதில் எவ்வளோ உயரம் இருக்கோ அதை எடுத்துக்கிறேன். 11 இருக்குது. நான் அந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு டவுன் பண்ணணும். 3-3.5 இன்ச்சு வேணாலும் வச்சுக்கிறலாம். நீட்ட ஸ்லீவ் தானே, நான் 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சரியாக கீழே அடி அகலம் எவ்வளோன்னு, இந்த இடத்துக்கு நீட்டாக வரல, இந்த அடி அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கிறேங்க. நான் இது வந்து 6க்கு மார்க் பண்ணுறேன். 6. அடுத்தது அங்கே 6னா இங்கே 1 இன்ச் தள்ளி 7 இன்ச்சுக்கு தான் இங்கே வரும். இதுக்கு மேலே தையலுக்கு இடவெளி விட்டுக்கிறோங்க. விட்டுட்டு இதை அப்படியே இந்த ஸ்லீவ் மேலேருந்து அப்படியே வளைச்சு இந்த டவுன் கிட்ட வர்ற நேரம் இப்படி வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்துடணும். முன் கைக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் தள்ளி முன்னுக்கு மட்டும் இப்படி லைட்டாக வளைச்சு எடுத்துடணும். இப்போ இது ரெண்டையும் கொண்டாந்து இதோடு சேர்த்துடணும்.
இது மூணு கையும் அடையாள வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த மூணு பட்டை கொண்டு வந்து முன்னுக்கு சேர்க்கறது மற்ற பக்கம் அப்படின்னு அவ்வளவுதான். இப்ப இந்த மீதமுள்ள பிளவுஸ் துணியில நாங்க வந்து நெக் பாயிண்ட் இந்த கழுத்துக்கு தைக்கிறதுக்கு வச்சுக்கிடுவோம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஷேப், நம்மளோட உடம்பு ஷேப்பான ஒரு டிசைனர் ஃப்ராக்கோ இல்லாட்டி ஒரு டாப் வெட்டி காமிச்சிருக்கிறேன். இப்ப இதே மாதிரி இதுதான் நீங்க என்ன சைஸ் 38 இல்ல 36 40 என்ன சைஸ் வேணாலும் இருக்கலாம், 34 என்ன சைஸ்னாலும் நாளா பிரிச்சுட்டு 1 இன்ச் கூட்டிக்கிறேங்க. இல்ல 1 இன்ச் வேணும், இப்ப நான் போட்டிருக்கிறேன் 1 இன்ச் லூஸ் வச்சுதான் போட்டிருக்கிறேன். இதை விட இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும்னு சொன்னா நீங்க ஒரு 2 இன்ச் விட்டுக்கிறலாம். இல்ல லூஸ் 1 இன்ச் எனக்கு கூட இன்னும் கொஞ்சம் ஃபிட்டோ வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு 1/2 இன்ச் கூட்டிட்டு செஞ்சு பாருங்க. இது சரியா அழகா வரும். இதை தைக்கல இன்னும் நான் அழகா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.